ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு எங்கே ரைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா காரைக்காலுக்கு தான் நண்பா. என்னடா காரைக்கால் அவுட்டாக வேறு ஊரே உங்களுக்கு தெரியாதடா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை நண்பா, நீ தம்பியோட மொபைல் சுத்தமாக டெட்டாகிடுச்சு, அதுக்காக மொபைல் வாங்க தான் போயிட்டுருக்கோம். மொபைல் வாங்க எங்கேன்னு தானே கேட்குறீங்க, எல்பிரிட்ஜு தான். ஏண்டா அவங்களுக்கு வேறு கடையே தெரியாதடா காரைக்காலில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலே வேறு கடை போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது நண்பா. ஏன்னா இந்த கடை எங்களுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான கடை. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு திருப்தி ஆகிடுது நண்பா, சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுது. அதனால தான் இந்த கடைக்கு போகிறோம். சரி என் தம்பி ஃபோன் வாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம், என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். அப்போ தான் போட்டிருந்தாங்க டெல் ஆத்தரைஸ்டு டீலர், ஆசூஸ் ஆத்தரைஸ்டு டீலர், ஹெச்பி ஆத்தரைஸ்டு டீலர், நிறையா போட்டிருந்தாங்க. என்னென்ன ஆத்தரைஸ்டு டீலர் இருந்தால் அப்படி என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நம்ம அண்ணன்ட்ட. அதாவது லேப்டாப் கொடுப்பாங்க எனக்கு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சதீஷ் அண்ணன்ட்ட. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டீலராக இருக்கிறதுனால எங்களால் ஆன்லைன் ப்ரைஸு கிட்டத்தட்ட எங்களால் கொடுக்க முடியும்ப்பா, நல்ல ப்ரைஸுக்கு எங்களால் லேப்பை கொடுக்க முடியும். நீங்கள் காரைக்காலில் எந்த கடைக்கு போனாலும் எங்கள் கடையில் லேப்டாப் கம்மியாக இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் நிறைய லேப்லாம் வாங்கி பார்த்துருக்கேன், ஓகேவாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus டிவி, ரெட்மி டிவி எல்லாமே வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹோம் தியேட்டர்ஸ்லாம், அதாவது நிறைய பிராண்டட் வந்து ஜிப்ரானிக்கு போட்டு அதிலலாம் ஹோம் தியேட்டர்ஸ் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இங்கே பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆசூஸ் வந்து இந்த டீலர் சர்டிஃபிகேட்டோட ஒரு லேப் வச்சுருந்தாங்க, அதாவது கேமிங் லேப்னு சொன்னாங்க, ஐஃபை 10th ஜென்ரேஷனு, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு நண்பா. அப்படியே என் தம்பி என்ன பண்ணுறான்னு கேட்போன்னு சொல்லிட்டு போனால், என்ன சொன்னால், நான் 25,000 ரூபாய்க்கு அந்த Realme 10 Pro Plus வாங்க போகிறேன், கருவுடு டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி 25,000 ரூபா தானே, சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஃபோன் நீங்களே பாரு நண்பா, எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே OnePlus 11R எடுத்து வச்சுருக்கான் நண்பா. என்னடா அது இந்த ஃபோனை போய் எடுத்து வச்சுருக்கியடா, 40,000 ரூபா. ஐயோ 40,000 ரூபாலாம் இல்லைடா, 45,000 ரூபாண்ணா. என்னடா 45,000 ரூபா அப்படிங்கிறேன். இல்லைடா அது வந்து 258 வேரியண்ட்டு தான் இருக்குது, 16GB RAM தான் இருக்குது அப்படின்றான். அது ஏன்டா அவ்வளோ நம்மளுக்கு அப்படின்னா, அப்போ தான் வீடியோ எடிட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றான். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, சின்ன மியூசிக்கோட பாருங்கள், அப்போ தான் அந்த ஃபோனை பிரிக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும். எங்களோட ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஒன்ப்ளஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த கருவுடு டிஸ்பிளே, சோனி IMX 50MP கேமரா, அப்புறம் வந்து அந்த ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரு வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா, சூப்பராக இருந்துச்சு. ஆன் பண்ணோன்னா ஏன்னா 45,000 ரூபா நல்லா இல்லாமலாம் போயிடும், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஃபோனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த ஃபோன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் போடுறோம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த கருவுடு டிஸ்பிளேவாக இருக்குது, யூவி டெம்பர் தான் ஒட்டணும்னு சொல்லிட்டான் என் தம்பி. அது வேறு லெவலில் ஒட்டினாங்க, எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இன்னும் லிக்விடெல்லாம் ஊற்றுறாங்க, அதுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு ஒட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக ஒட்டி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதாவது சொதப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ரொம்ப க்ளோஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லபடியாக ஒட்டி கொடுத்தாங்க நண்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணனுக்கு ஒரு மதன அண்ணனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டின அண்ணனுக்கு நம்ம லேப்டாப்பில் காட்டின அண்ணனுக்குலாம் நன்றியை சொல்லிட்டு ஜூஸ் வேர்ல்டுக்கு போயிட்டு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. லைக்கே நம்மளுக்கு உழுவ மாட்டேங்குது, லைக் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து சூப்பராக நாங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம்ல, நல்லாவே எடுக்கிறோம். அப்புறம் என்ன நண்பா, ஹாப்பியாக இருங்க நண்பா, என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. மறந்துடாதே நண்பா, எல்பிரிட்ஜில் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கி பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் விளம்பர வீடியோ போடுறேன்னு நினச்சிக்கிறாங்க, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா.